மேக்லவ் ட்ரெயின் உலகத்திலேயே மிக அதிவேகத்தில் செல்லக்கூடிய, கிட்டத்தட்ட மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு தரைவழி போக்குவரத்து, ஒரு உன்னதமான படைப்பு அப்படின்னா அது இந்த மேக்லவ் ட்ரெயின் தாங்க. இதை யார் கட்டுமானம் பண்ணியிருக்காங்கன்னா, சைனா தான் கட்டுமானம் பண்ணி இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பயன்பாட்டுக்கு. இது பொதுமக்களோட போக்குவரத்துக்கான ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை வந்து எப்படி சைனா கட்டுமானம் பண்ணாங்க, இந்த ட்ரெயின் எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். 1990களுக்கு அப்புறமே சைனாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அவங்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளை போல், அமெரிக்காவை போல், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளை போல், ஒவ்வொரு துறையிலையுமே நம்ம நாடு வந்து சிறந்து விளங்கணும், நம்மளும் அது போன்ற கட்டமைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க பெரிய அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுது, அவங்கள்ட்ட பணம் பெரிய அளவுக்கு வந்து கைவசம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை செய்கிறது தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழில்நுட்ப ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதில் இந்த பொது போக்குவரத்தில் இந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், அதற்கடுத்தபடியே இப்போ வந்திருக்கிறது மேக்லவ் ட்ரெயின். ஃபஸ்ட்டு இந்த புல்லட் ட்ரெயினை உருவாக்கணும், சாதாரண ட்ரெயின்லேருந்து புல்லட் ட்ரெயினை கொண்டு வரணும் அப்படிங்கிறது கடுமையான முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை தான் சந்திக்கிறாங்க சைனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளால் முடியாது, அப்போ வெளிநாட்டுக்காரங்களை நம்ம இதில் கூட்டணி வச்சு தான் நம்ம இதில் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து தான் புல்லட் ட்ரெயினுக்காக அவங்க எந்தெந்த நாடுகளோட கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாடு மட்டும் கிடையாது, அதில் அந்த ஏலத்தில் அந்த டெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், கனடா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற பல நாடுகள் கலந்துக்கிறாங்க. சரி, இதில் ஏதாவது ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்தாங்களா சைனா அப்படின்னா, அதுவும் கிடையாது. எல்லா நாடுகளுக்குமே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட நகரங்களுக்கு இடையான கட்டுமானத்தை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. ஜெர்மனிக்கு சீமன்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு கட்டுமானத்தை கொடுக்குறாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய பொம்பார்டியர் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெயின் நிறுவனத்துக்கு ஒரு கட்டுமானத்தை கொடுக்குறாங்க இவங்க. ஜப்பானில் இருக்கிற கவாசாகி அந்த ஜிங்கன்சன் அவங்களோட நிறுவனத்துக்கு ஒரு கட்டுமானத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஃப்ரான்ஸோட ஒரு ரயில் கட்டுமான நிறுவனத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. இது மாதிரி பல நிறுவனங்களுக்கும் அவங்க நாட்டில் கட்டுமான வேலைகளை கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களோட முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த ட்ரெயின் தயாரிப்பானது முழுக்க முழுக்க எங்கள் நாட்டில் எங்களோட தர சோதனைகளுக்கு உட்பட்டு தான் இங்கே தயார் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சீனாவுக்கிட்ட பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நமக்கு தேவை காசு தானே, நம்ம இதை பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ட்ரெயினில் இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதுனால முழுக்கவே அவங்க சைனா சொன்னதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அங்கேயே தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடியுது, அடுத்த ப்ராஜெக்ட்டு திரும்பவும் இதே நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு முன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருந்த ட்ரெயினை விட அதிகபட்ச வேகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அட்வான்ஸ்டு அந்த ட்ரெயினை வந்து எங்கள் நாட்டோடு இருக்கக்கூடிய ப்ரைவேட் நிறுவனங்களோடையோ இல்லை அரசு நிறுவனங்களோடையோ நீங்கள் கூட்டணி வச்சு தயார் பண்ணணும், நீங்கள் தனியாக தயார் பண்ணக்கூடாது, எங்கள் கூட ஈக்குவல் பார்ட்னராக இருந்து அதை அந்த தொழில்நுட்ப பகிர்வோடு நீங்கள் தயார் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜப்பான் வந்து முழிச்சுக்கிறாங்க, ஆஹா சைனா வந்து ரொம்ப விவரமாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை காப்பி அடிக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து அதை கவர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கோ முழு முயற்சியாக இருக்குது, நம்ம அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெளியேறிக்கிறாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனி, கனடா போன்ற நிறுவனங்கள் வந்து அதற்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த இதில் கூட்டணி வச்சு அவங்க கூட பல ட்ரெயின் ட்ரக்குகளை உருவாக்குறாங்க, பல போக்குவரத்துகளை கட்டமைச்சு ட்ரெயின்களை விடுறாங்க. அடுத்துக்கு அடுத்தபடியாக தான் முழுக்க முழுக்க சைனாவாக இந்த புல்லட் ட்ரெயினை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவங்களோட தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி, அவங்களோட தொழில்நுட்பம்னா கண்டிப்பாக அது அவங்களோட தொழில்நுட்பம் கிடையாது, மற்ற நாடுகள்கிட்ட இருந்து காப்பி அடித்து அந்த தொழில்நுட்பத்தை வச்சு தான் முழுக்க முழுக்க அவங்களாவே, இதற்கு மேலே நீங்கள் யாரும் தேவை கிடையாது, நாங்களே எங்களுக்கான போக்குவரத்துகளை நாங்கள் உருவாக்கிக்குவோம், அதிவேக ட்ரெயின் போக்குவரத்தை நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குறாங்க. அந்த புல்லட் ட்ரெயின்லேருந்து அதற்கு அடுத்த கட்டமான ஒரு தொழில்நுட்ப பாய்ச்சல் அப்படின்னு பார்த்தா தான் இந்த மேக்லவ் ட்ரெயின். புல்லட் ட்ரெயினுக்கும் மேக்லவ் ட்ரெயினுக்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, புல்லட் ட்ரெயின் வந்து மோட்டார்களால் இயங்கக்கூடியது. நம்ம நார்மலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்டில் ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் இருக்கும், மற்ற பெட்டிகள்லாம் சும்மா தான் அதில் கோர்வையாக இருக்கும், அந்த இன்ஜின் இயங்க இயங்க அந்த பெட்டிகள் இழுத்துக்கிட்டு போகப்படும், அது மாதிரி இருக்கும். புல்லட் ட்ரெயினானது பார்த்தோம்னா ஒவ்வொரு பெட்டிகளையும்
தனித்தனியாக மோட்டார் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மோட்டார்கள் மூலியமாக ஒவ்வொரு பெட்டியுமே தனித்தனியாக இயங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்க, அதனால தான் அது அதிகபட்ச வேகத்தில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது புல்லட் ட்ரெயின். அது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு. அதற்கு அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னா இந்த மேக்லவ் ட்ரெயின். இந்த மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மோட்டாரும் கிடையாது, வீலும் கிடையாது. என்னடா சொல்கிற வீலே இல்லை அப்படின்னா, வீல் இருக்குதுங்க. இதில் வீல் இருக்குது அப்படின்னா அது அந்த ஜங்ஷனில் அந்த ட்ரெயின் வந்து நார்மலாக இயக்க நிலையில் இல்லாமல் சும்மா நார்மலாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அதற்கான அந்த வீல் பயன்பாட்டில் இருக்குது. அந்த ட்ரெயின் கிளம்பி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட்டில் எப்படி ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆன உடனே அதோடய வீல் வந்து அப்படியே உள்ளே போயிடும், உள்ளே போய் ஒரு கவர் போட்டு மூடிடும், அது கவர் மூடிடும். பறக்கும்போது வந்து அதோடய வீல் வந்து வெளியில் இருக்கு, திருப்பி அது எப்போ லேண்டிங் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அதோடய வீல் பயன்பாடு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேக்லவ் ட்ரெயின்லையும் அதற்கான வீல் அப்படிங்கிறது அது எந்த ஸ்டாப்பில் நிற்குதோ அங்கே மட்டும்தான் அதற்கான வீல் பயன்படும். திரும்பவும் அது கிளம்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இது காற்றுல பறக்கக்கூடிய ஒரு சக்தி தாங்க. இதை எப்படி இது இயங்குது அப்படின்னா மேக்னெட்டிக் பவர் மூலியமாக தான் இயங்குது. நம்ம எல்லாருமே வந்து இப்போ 2K கிட்ஸை விட வந்து 19 கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காந்தத்தை வச்சு இன்னொரு காந்தத்தை நகட்டுறது ஈர்க்கிறது அப்படிங்கிற இந்த விளையாட்டுங்கிறது வந்து செய்யாத யாள் யாருமே கிடையாது. ஏன்னா காந்தத்தோட குணம் என்ன, ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும், எதிர் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அந்த ஒரு இது அடிப்படையாக வச்சு தான் இந்த ட்ரெயினே வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காந்த சக்தியின் மூலமாக தான் இந்த ட்ரெயின் வந்து இயங்குது. அது எப்படி அப்படின்னா அந்த ட்ரெயினோட அந்த தண்டவாளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தில் இருபுறமும் இந்த மின் காந்தங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அந்த ட்ரெயின்லேயும் காந்தங்கள் இருக்குது. இது எல்லாமே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய காந்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறிப்பிட்ட அந்த காந்தங்களே பார்த்திங்கன்னா காந்த சக்தியானது நார்மலாக இயங்குறதுக்கும் அதே காந்தத்தை வந்து கிட்டத்தட்ட 400 டிகிரி 450 டிகிரி வந்து மைனஸ் சென்டிகிரேட்டில் இயங்கும் போது அதோட வலிமை வந்து மிக அதிகமாக இருக்கும், 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காந்த தத்துவமானது அதோடய பொலாரிட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து வட தென் துருவங்கள் அந்த நார்த்து சவுத்து அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பொலாரிட்டியானது டக்கு 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 டக்குன்னு இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அந்த ட்ரெயினானது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ட்ரெயினை மிகப்பெரிய அளவுக்கு அதிகபட்ச வேகமாக 600 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரெயினை கட்டுமானம் பண்ணியிருக்கிறாங்க. இது நமக்கு மேப்போக்க பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தானே இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து இப்போ காந்தத்தை வச்சு இப்படி தள்ளும் போது பார்த்திங்கன்னா அரே ஒரே துருவமாக எதிர்த்து இருக்கக்கூடிய காந்தம் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம கை தொடாமே இந்த காந்தத்தோட பவர்லேருந்து அந்த மேக்னெட்டானது நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம இந்த காந்தத்தை தள்ளத்தால் அது நகர்ந்து போகும். இப்போ இது மாதிரி தானே இது வந்து ரொம்ப ஈஸி தானே அப்படின்னா கிடையாதுங்க. இது தொழில்நுட்ப ரீதியாக வந்து ஒரு பயணிகள் போக்குவரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரெயினை இயக்கும்போது வந்து ரொம்பவே சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதற்கு மிகப்பெரிய அளவுக்கான வந்து பொருளாதாரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நார்மலாக இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ட்ரெயின் ரோடு பார்த்துருப்போம். அந்த ட்ரெயின் ரோடை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டுமானம் பண்ணணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 10-14 கோடி அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் போகக்கூடிய அந்த ட்ராக்கை கட்டுமானம் பண்ண 1 கிலோமீட்டருக்கு 10-14 கோடி. அதே இது இப்போ புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம நாட்டிலே அறிமுகப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அகமதாபாத்திலேருந்து மும்பை வரைக்கும் கட்டுமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான செலவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராக்கிலேருந்து புல்லட் ட்ரெயின் போகக்கூடிய அந்த ட்ராக்கை கட்டுமானம் பண்ணுறதுக்கு 10-14 மடங்கு செலவு அதிகம் வருங்கிறாங்க. இதுக்கு 10 கோடியிலிருந்து 14 கோடினா நார்மல் ட்ராக்கு, புல்லட் ட்ரெயின் போகக்கூடிய அந்த ட்ராக்கு 100-140 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்போ இந்த மேக்லவ் ட்ரெயின் இதை இயக்கணும் அப்படின்னா இது அதை விட பல மடங்கு செலவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பானை வந்து ஏற்கனவே 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயினை வந்து சோதனை பண்ணிட்டாங்க. 602 கிலோமீட்டர் அவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க. 602 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு ட்ரெயினை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இதை பொது போக்குவரத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா தற்போதைக்கு அந்தளவுக்கான ஜப்பான்லேயே, ஏன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நகரம் டோக்கியோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜப்பான் அந்த நாடெல்லாம் அவங்களே இதற்கான இப்போ தற்போதைக்கு இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கான கட்டுமானங்கள் பத்தாது, அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் பொருளாதார செலவை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அவங்க தற்போதைக்கு அதை பெரிய அளவுக்கு கட்டுமானம் பண்ண கிடையாது. ஆனால் சீனா
மிகப்பெரிய அளவுக்கு அவங்களோட மிகப்பெரிய நகரங்களுக்கு இடையிலான இந்த மேக்லவ் ட்ரெயினுக்கான கட்டுமானங்களை வந்து தொடங்கி வெகு விரைவாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வெகு விரைவாக அவங்களோட பெரிய சிட்டிகளுக்கு இடையில் இந்த மேக்லவ் ட்ரெயின் பெரிய அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்பலாம். முக்கியமாக அந்த மேக்லவ் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சத்தம் இருக்காது இந்த ட்ரெயின் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து, அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், இது வீல் மூலமாக இயங்க கிடையாது, அதோடய பாதையில் வீலில் போக கிடையாது. அந்த ட்ராக்லேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம், 5 சென்டிமீட்டரோ 10 சென்டிமீட்டரோ அந்த ட்ராக்லேருந்து அந்த இடத்துல அப்படியே பறந்துக்கிட்டே தான் அந்த ட்ரெயின் போகுது. அந்த காந்த சக்தியின் மூலமாக இந்த ட்ரெயின் ஒரு பறக்கும் ட்ரெயினாக தான் இது பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது உராய்வுங்கிறது இங்கே வேலையே கிடையாது, அப்போ சத்தங்கிறது வராது. இதில் வரக்கூடிய சத்தம் அப்படின்னு பார்த்தா, இதோட ஸ்பீடு தான 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது காற்றை கிழிச்சிக்கிட்டு போகுது. அப்போ அந்த காற்றுனால் ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, அந்த சத்தம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக, இதற்கான பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது. ஆனால் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தா, இதை கட்டுமானம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவுக்கிட்ட பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது, அதனால் அவங்க கட்டுமானம் பண்ணுறாங்க. மற்ற பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளால் இது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது தற்போதைக்கு. பிற்காலத்தில் தொழில்நுட்பம் இன்னும் வளர வளர இதற்கான கட்டுமான செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மற்ற நாடுகள்லேயும் பெரிய அளவுக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மக்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.